வண்டி பழக்கமல்லடா நிறுத்தி என்னமோ சொன்னீங்க அது மாதிரி அடா மேல லோகத்தை நிறுத்துங்கள் ஆஹா சரி சரி நிறுத்திட்டு பண்ணா ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆஹா இங்கிலீஷ் தெரியாது நீங்க படிச்சவரா இல்ல குட்டிச்சவரா இடிஞ்சு போற குட்டிச்சவர் இடிஞ்சு போற குட்டிச்சவரா அது ரொம்ப மோசமா எல்லாம் இருக்கும் ஓய் அடா இடிஞ்சு போற குட்டிச்சவர் ஓய் படிச்சவரா வெளிக்கிறதுவரா அடடா அப்பா படிக்காதானே நான் அது கேக்கல குட்டிச்சவர் கேக்கல நீங்க படிச்சவங்களா நாங்க படிக்கல ஓ படிக்கல ஆமா அதனால உங்களுக்கு வெளிக்காடு தெரியல வெளிக்காடு தெரிய காலையில தூங்கி எந்திரச்சா வெளிக்காடு தெரியும் இல்லப்பா வெளிநாட்டு பண்பாடு நாகரிகம் தெரியல நாகரிகம் தெரியல இங்கிலீஷ் பேசினா புரியல அட புரியல புரியல வழக்கமா சொல்லுங்க கொஞ்சம் நல்லா வழக்கமா சொல்றது ஆமா நல்லா விங்கன சுட்டு சொல்லணும் அட தெளிவா சொல்லணும் தெளிவா சொல்லணும் அரேவேர்கள் சபையவர்களே சபையவர்களே ஆமாக பிறந்த அப்பன்மார்களோ அப்பன்மார்களோ அரேவேர்கள் தாய்மார்களோ தாய்மார்களோ இனியோர் பெரியோர் யாவற்ற பேர்களோ எங்களது நாடகத்தை காண வந்த அன்பாந்த ரசிகர்களுக்கும் அருமை பெருமை தாய்மார்களுக்கும் நம்மளது மதிப்பு மரியாதைக்குரிய சுத்திமலைத்தை சேர்ந்த நம்மளது மதிப்பு மரியாதைக்குரிய சுத்திமலைத்தை சேர்ந்த मनमार्ந்த நன்றி வணக்கம் அட பழைய மாரியாயே ஏ எப்பல புதுசு மாரியாயே புதுசு அட மாரியாயே மாத்தி போட்டீங்களா ஆமா
எடா மனுஷாரா எல்லாரத்தையும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுறேன் எல்லார் மனசுலயும் ஒரு சந்தோஷம் ஆனா மூருக்கு ஒரு கோமாளி வந்துருக்கா புதுசா புதுசா அடப்பையா அதை கேக்குறானே அப்படின்னு எல்லாரும் ஜோரா கை தட்டுறாங்க அந்த ஆயா மட்டும் எப்படி கை தட்டுது எப்படி தட்டுது கோமாளி நாசமா போவேன் போவேன் கோமாளி ஒருபடியா போவேன் ஒருபடியா போவேன் என் கூட்டுல தினைக்கு ரெண்டு படி போட்டு ஆகிறமாயா அப்படியாக இருந்தாலும் யாரோ ஒருவர் வருகிறார் வருகிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு பந்தகால் நடிச்சிட்டு பார்த்தேன் பந்தகால் அது கூத்தாட வந்த கால் ஒட்டிக்காரனால போயிருச்சு ஐயா உன்ன ஒருத்தன் தானே ஓரினே நீ என்ன திருப்பி என்ன மட்டும் ஓரின்னு சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சண்டை அதோட முடிஞ்சு போயிருக்கோம் என்ன மட்டும் ஓரின்னு சொன்னது இல்லாம அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா ஆப்பாசு
திருப்ப அண்டா வண்டா வண்டி வரவா தண்டு தாவரோ எல்லாத்தையும் ஓடினேன். ஆமா ஆமா அலக்கோணம் பொறுத்துக்கிட்டேன். எங்க செட்டு மத்தாரக்காரர் கொட்டிக்காரர் கொள்ளக்காரர் ஜாரக்காரர் உள்ள வேஷம் போடுறது அத்தனை பேத்தையும் ஓடினேன். ஆமா சொல்ல அலக்கோணம் பொறுத்துக்கறியா பொறுத்துக்கிட்டேன். ஐயா நான் ஒரே ஒரு போண்டாட்டி வச்சிருக்கேன். அண்ணாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டியும் வச்சிருக்கிறேன். பொண்டாட்டி வச்சிருக்கிற கூத்தியால கட்டிருக்கிறேன் அறிவுறுத்த பொண்டாட்டி 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 கூட ஓரின்னு இருந்துட்டு போறா. சரி ஐயா ஆசைக்கு ஆசையா அன்புக்கு அன்பா ஒரே ஒரு பொட்ட பிள்ளை ஒரே ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன். வக்கால ஓலி பிள்ளைய பார்த்து ஓரி சொல்றியே அந்த பையன் கால பிடிச்சு கெஞ்சற போயிருவாங்க பெரிய காலேஜ்ல படிக்கிறேன் திருச்செங்கோட்டு கே சாரா அதோட பெருசு அப்படியா ராசிபுரம் பெருசு அதான் கூட என்னையா காலேஜ் பெரிய காலேஜ் சத்துணவு காலேஜ் கையை மட்டும் பிடிக்காம இருந்தா என் தோலை உரிச்சிருப்பேன். இந்த கை இன்னைக்கு மட்டும் நரம்பு பிடிக்காத இருந்ததுன்னு வச்சுக்கோ நாலு அடி அடிச்சிருப்பேன். நாலு அடி அடிச்சிருப்பேன் அதுக்குன்னு கூத்து குட்டேன்ட்டாங்க. அட எல்லாப்பா சாட்டு எடுத்து அடிச்சிருப்பேன். போயிட்டாலும் இல்ல இல்ல சாட்டு எடுத்து பின்னி இருப்பேன். ஏய் அடி வர்ற ஒரு கோவம் வரதுல எதுக்கு அடிக்க வர்ற சத்துணவு காலேஜ் எங்களுக்கெல்லாம் பார்த்ததே இல்லையா. காலேஜ் பார்த்துங்கற இந்த கீலேஜ் எங்க இருக்குது. காலேஜ் முடிச்சிட்டு இன்னும் படிப்பாங்க பாத்தியா மேல் படிப்பு மேல் படிப்பு அதுக்கு தான் கீலேஜ். கீலேஜ் காலேஜ் கீலேஜ் எல்லாம் போய் அந்த பிள்ளை நல்லா படிச்சி ஒரு நல்ல கவர்மெண்ட் மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை வீட்ல என் பிள்ளை இப்படி அழகா பொழைக்கிறான் எங்க பெருமையில போய் ஒரு நாலு நாளைக்கு மூக்க பிடிக்க கால ஆட்டிக்கிட்டு தின்னுபிட்டு வரலான்னு பாக்குறேன். அப்பேற்பட்ட பிள்ளையை பார்த்து ஓரின்னு சொன்னா வருமா வராதா வருமா வராதா
இன்னொரு தடவை என் பிள்ளை பார்த்து ஓரின்னு சொல்லிடுறாரு போல 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 எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏப்பா இந்த நாலு நாளைக்கும் மூக்கு புடிச்சிட்டே திங்கறீங்க உங்க புள்ள வீட்ல அவ்வளவு நாத்தம் அடிக்குமா என்ன நாத்தம் நடுவுல என்ன போடணும் சொல்லு எழுத்து போடணுமா எழுத்தா ஓ நானு நாலு எழுத்து படிச்சிருக்கியா அப்படியா ஆமா நாலு எழுத்துக்கு மேல படிக்கிறியா அதுக்கு மேல எங்க வீட்ல வசதி இல்ல என்னாலே படிக்க முடியல சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடு ஃபர்ஸ்ட் என் ஊர் சொல்ற கேட்டுக்கா சொல்லு பாக்கலாம் எங்க ஊருக்கு முதல் எழுத்து பூ முதல் எழுத்துக்கு பூ கடைசி எழுத்து டை கடைசி எழுத்து டை நடுவான்ற நாலு எழுத்து போடு புதுக்கோட்டை அப்படி சொல்லு உங்க ஊர் புதுக்கோட்டை ஆமா அந்த பேரு முதல் எழுத்து சு முதல் எழுத்து சு கடைசி எழுத்து நீ நீ முதல் எழுத்து சு கடைசி எழுத்து நீ சு நீ சு நீ என்ன என்ன சூனி வைக்கிற மாதிரி சு நீ சு நீங்கற சுப்பிரமணி போட்டு அதனால உங்க பேரு கோமாளி அழகான பேரு அருமையான பேரு கோமாளி எல்லாரும் சிரிக்கிறாங்க இருக்கட்டும் சார் என்ன கேட்டீங்களா நீங்க எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள புதுசா இருக்குது புதுசா இருக்கு நீங்க எல்லாம் யாரும் ஓயா யாரும் ஓயாவா யாருங்க ஐயா யாருங்க ஐயா அப்படி மரியாதை கேளு நாங்கதான் கூத்தாடிகள் சொல்லு கூத்தாடிகள் அரித்தாதர்கள் அரிக்கரவும் கூட இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சபையை கூட்டி அந்த சபையின் முன்பதாக ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் கந்தபுராணம் விஷ்ணு புராணம் என்று சொல்லக்கூடிய பல இலக்கிய இதிகாசங்களை நாடக வடிவில் நடத்தி காட்டக்கூடிய நாங்கள் எல்லாம் கவலையை போக்கும் கவலை கூத்தாடிகள் தெருக்கூத்து நாடக கலைஞர்கள்
மூத்தாடின்னு தெரியாது இந்த உலகத்துல நீ ஒருத்தனா இருக்கற தமிழ்நாட்டுல அம்மா கூத்தலிங் தெரியாதுங்கறீல்ல நீ ஏன் வெளியூர்ல இருந்து வந்திருப்ப ஊர்ல நோய் போடுவீங்களா ஐயோ வருஷத்துல நோய் பாட்டா என்ன பண்ணுவீங்க ஆட என்ன பண்ணுவோம் எல்லாரும் அங்க ஒரு 100 கோடி குடிச்சிட்டா எல்லாம் சண்டை போட்டுக்குவோம் நீங்க இடத்துக்கு நடுவாண்ட அழகா அதான் சொல்லுங்க ஒரு வெள்ளத்திலே கட்டி கட்டி ரெண்டு சினிமா படம் போடுற சினிமா படமா ஸ்கிரீனே ரெண்டா கிழிஞ்சு போச்சுனா அது கிழிஞ்சதுனால அதுக்கு மேல கூத்து வைப்பேன் அந்த கூத்தடிங்க கூத்தாடுறீங்களா அட கண்டா ரெண்டு பசங்களா என்ன பேரு எந்த தேதி என்ன இடம் எல்லாம் சொல்லிட்டு போங்க வந்து கரெக்டா ஆடி குடுத்துருவோம் அப்படியா ஆமா தேதி மட்டும் தான் சொல்லுவேன் ஊரெல்லாம் சொல்ல மாட்டோம் நீங்க கண்டுபிடிச்சு வந்து தேதி சொல்லு பாக்கலாம் அப்படியா அதாவது ஆனி மாசம் ஆனி மாசம் 37 தேதி ஆனி மாசமா ஆமா ஆனி மாசம் 37 தேதி அமாவாசை வருது இல்ல அந்த அமாவாசை ராத்திரியில 1 மணிக்கு வைக்கணும் ஆனி மாசம் அமாவாசை வருது கூட ஒத்துக்கலாம் ஏய் 37 தேதி எங்கயா வருது 37 கடைசியில வரல ஒரு 10 எடுத்துறதுல 37 10 எடுத்துட்டா 27 அந்த 27 ல வந்து ஆடி குடியா முதல்ல 27 சொல்றது அதுக்கு சரி ஆடி குடுத்துறோம் ஆடி குடுத்துறீங்களா ஆடி குடுத்துறோம் சரி பரவாயில்லை குடு 1000 ரூபாய் இப்போதைக்கு எவ்வளவு 1000 ரூபாய் குடு என்ன ரொம்ப பஞ்சத்துல பிறந்திருக்கீங்க சம்பளம் ஒரு நாளைக்கு எதுக்கு அதாவது தடத்துல வந்தா முடியாதவங்க எல்லாம் போறாங்க ஆமா அவங்களுக்கு 50,000 ஆமா நமக்கு என்ன சரி ஒரு 5 லட்சம் குடியா 5 லட்சம் இதெல்லாம் ஒரு காசுன்னு யாருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற என்ன 5 லட்சத்துக்கு பிரிக்கிற ஒரு கோடி குடுத்துரு எவ்வளவு 1 கோடி 1 கோடியா எத்தனை பேரு 15 20 பேர் வந்துட்டோம் 20 பேர் வந்துட்டோம்1 கோடி நான் தயாரு ஒரு கோடி போதும்
தம்பி ஓய் ஓடி கேட்டீங்க கேட்றே உனக்கு பிறந்து ஓட்டு ஓடி வேறுமா பிறந்து ஓட்டு ஓடியா இல்ல உனக்கு பிறந்து ஓட்டு ஓடி வேறுமாடா சண்டாளா நான் உட என்னைய கேட்டேன் சம்பளத்து சேர்த்துக்கல சேர்த்துக்கன்ட்டு ஏன் பணத்துல போடுற கோடியை கேட்டேன் பணம் கோடி ஒரு கோடி கொடுனா பணத்துக்கு போடுற கோடி புகுந்து விட்டு கோடியா பிறந்து விட்டு கோடியாங்க ஒரு கோடி முன்னு பாத்துருக்கியா ஒரு கோடிக்கு எத்தனை சைபர் ஒரு கோடிக்கு ஒரு கோடி பணம் இருந்தா நான் என்ன மயிருக்கு வெடி வெடியில அடி வாங்கிட்டு ஓத வாங்கிட்டு போகட்டிருக்கிறேன் ஏன் என்ன பண்ணிருப்பேன் இன்னொரு இதுல காங்கேயத்துல காலாடிட்டு படுத்திருப்பா ஒரு கோடி காலாடிட்டு படுக்கிறதுக்கு காங்கேய ஒரு கோடி எங்க கிட்ட இருந்தா நாங்க என்ன பண்ணிருப்ப தெரியுமா என்ன பண்ணுவீங்க அப்படியே தலைகள் நடந்து போவோம் கால நடக்கிற விஷயமே கிடையாது இந்த ஊர் மக்கள் நம்மள பாத்து என்ன விஷயம் நாடகம் வச்சிருக்கோம் என்ன விசேஷமா பூத்து வச்சிருக்கீங்க எதுக்காக சரி பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும் எங்க ஊர்ல ஒரு பூத்து வைக்கிறது ஒரு ராக பயிற்சி பாட்டு பாடினா கூத்து உடனே அட்வான்ஸ் என்னையா பாட்டு எல்லாம் பாட சொல்றீங்க இப்படிதான் பண்ண எப்படியா கூத்தாடுறாங்க இல்லப்பா நாளைக்கு வந்த நாலு பேர் என்ன இல்ல அதாவது முன்ன பண்ண தெரியாத உடம்பே விட முடியாதுல்ல அதனால உங்களை வரிசையில் விட்டு பாக்குறேன் அப்படியா அப்படியா பாட்டா பாடு எடுத்து விடுப்பாங்க
மனுசாரா எங்க ஊர்ல தேர் திருவிழா வச்சு வீட்டுக்கு 10,000-5,000 வரி சேர்த்து இந்த மாதிரி கோயில் நல்லா சிறப்பா கட்டி நாங்க நல்லா ஜோரா கொண்டாடிட்டு இருக்கிறோம். வர வச்சு ஒரு கெடா புடு கொண்டு போட்டு அட ஒரு கெடாயை வெட்டி அவங்களுக்கு நல்லா திருப்தியா சோறு போட்டு நிகழ்ச்சி நல்லா இருக்கணும். நான் 50,000 செலவு பண்றேன். நீ இங்க ஒப்பேறி வைக்கிற மாதிரி அங்க வந்து ஒப்பேறி வச்சுனா அந்த கூத்து நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் ஐயா. இந்த பாட்டு உனக்கு ஒப்பேறி வைக்கிற மாதிரி இருக்குதா? ஆமா. இந்த கூத்து என்ன கூத்து மதம் தெரியுமா? எப்பேற்பட்ட கூத்துன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா இது பேச மாட்டேன். பேச மாட்டேன். இல்ல எனக்கு தெரியுமே. என்ன நாடகம்? என்ன நாடகம் எனக்கு தெரியாது. இன்னொரு தடவை சொல்லு பாக்கலாம். யோ இதுதான் மகாபாரதத்தோட சிறந்த கதை. கதை அம்சமான ஒரு நாடகம் கர்ணன் முக்தி மோட்சம். அந்த கர்ண மோட்ச நாடகத்துல தான் பெற்ற மகன் கர்ணன் என்பது தெரிந்து குந்தமாதேவி ஐவர்வஞ்ச பாண்டவருக்கு முந்தி பிறந்தவன் இந்த கர்ணன் என்று சொல்லி தெரிஞ்சு அந்த சண்டைக்கு போகக்கூடிய கர்ணனை வழிமறிச்சு மகனே கர்ணான அழுது புலம்புற கட்டம். இப்பேற்பட்ட நாடகத்தை போய் நீ ஒப்பேறு வைக்கிற இந்த கூத்து நல்லா இருக்குமான்னு கேக்குறியே. தெரியுமா கற்பூர வாசனைகள் நிரூபிச்சுட்டு பாத்தியா? அட இல்லப்பா, எங்க ஊர்ல கூத்து வைக்கிற மாதிரி இருந்தா இது மாதிரி சோகமான நாடகம் எங்களுக்கு பிடிக்காது. அப்படி எல்லாம் சொல்லு. கூத்து நல்லா சொல்லாத. அதனால எங்க ஊர்ல ஒரு கூத்து வைக்கிற மாதிரி இருந்தா நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், நல்லா விறுவிறுப்பா இருக்கணும், நல்லா அடிதடியா இருக்கணும். அப்படியா? அதனால அந்த மாதிரி நாடகத்துல குடுங்க. ஆறாவது நாடகம் தெரியுமா? ஆறாவது நாடகமா? அது தெரியுமே. தெரியுமே தெரியுமே? தெரியல. அதுவும் தெரியும். அதுவும் தெரியும். சரி பரவாயில்ல. அந்த நாடகத்துல மட்டும் ஒரு பாட்டு பாடு. பாடுனா உடனே உள்ள எழுந்து உள்ள வச்சிருக்கிறேன். அப்படியா? அப்படியே எடுத்துருவேன். ஆறாவது நாடகத்துல ஆறாவது நான் போட்டுருவேன். என்ன வேஸ்டுக்கு போடுவாரோ? நீங்க யாரும் போடுவீங்க? சூறவழி போடணும். எத்தனை வர்றவங்க பூரா ஆறவழி ஒருத்தர் போடுறோம், சூறவழி ஒருத்தர் போடுறோம். என்ன நாடகம் வேணுங்க? அது கொஞ்சம் அடிக்கடியா இருக்குமா? அந்த நாடகத்துல ஒரு பாட்டு பாடுனா உடனே எனது எடுத்து உங்களுக்கு தரலாம். தம்பி உடம்பு தாங்காது. பாட்டு எடுக்கும் போது இடையில நிறுத்த கூடாது. உலகேசா ஆனாலும் நிறுத்த மாட்டேன். Thank you.
Thank you.
தம்பி சிங்கம் நம்மளோட மதிப்பு மரியாதைக்குரிய செல்லமுறை பாமாளிக்காக பெரிய மனதோடு வாரி வாங்கி விட்டார் 10 ரூபாய் எந்த பக்கம் போனாலும் தங்குமுகமாக இருந்து நோய் நொடி இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திருக்கணும் சுவராகவா போதுன்னு சொல்ற பொருள் ரெண்டு என்னென்ன ஒண்ணு சோறு சாப்பாடு தெரிஞ்சு போச்சு என்ன சொல்லு பாக்கலாம் உத அதுதான் போதுண்ட அப்பா சாமி உட்டுறான்னு கெஞ்சரும் ரெண்டுக்கு தான் அதனால அப்படிப்பட்ட அண்ண போஜனம் அமுதளித்த நமது ராமரையா வீட்டில் நம்மளுடைய 20 பேருக்கும் போதும் என்ற அன்னதானத்தை அள்ளி வழங்கினார்கள் இல்லையா நாலு அப்பளம் எனக்கு மட்டும் நாலு அப்பளமா என்ன பண்ண நாலு அப்பளம் யாவற்றுமே நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக நம்மளை பற்றி உங்களுக்கு அறிமுகம் ஆகாத யாருமே கிடையாது 5 வயது குழந்தை முதல் 60 வயது வரை ஒரு முதியோர் வரை எல்லோருக்கும் நம்மளை பத்தி தெரியும் அதெல்லாம் இங்கதான் புழக்கமே நம்மளது அப்படிப்பட்ட யாவற்று மேகளுக்கும் நமது துத்திப்பாளையம் அமரர் பொன்மலை செம்மல் பொண்ணு கொண்ட நாடக கலைக்குழுவின் சார்பாக ஒவ்வொருடைய பார்த்து தங்கள் சிறம்பைத்து உங்களுடைய அணிவன் உங்களுக்கு நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன
யோ என்ன தம்பிங்கற அண்ணா அப்படி கேளு அவங்கட்ட பேசி பேசி தொண்டை தண்ணி வத்தி போச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தல பாக்கு கொடுத்தாங்க வெத்தலையும் பாக்கு கொடுத்தாங்க சுண்ணாம்பு குடுக்க மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க அதுக்கு சுண்ணாம்பு 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 குமிஞ்சிக்கிறேன் கோளாயில எடுத்துக்க வேணும்